நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி போட்டோகிராஃபி. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோ, ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் வீடியோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ப்ரீசெட்ஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, எப்படி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ போடும்போதே பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு பிகினஸ்க்கான வீடியோ, ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன், ஓகேங்களா. ஆனாலும் அந்த வீடியோக்கு ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அது என்னன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அது கொஸ்டின் தான். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, நம்ம கிராப்டு ப்ரீசெட் இருக்கீங்களா, நம்ம கிராப் டூல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ப்ரீசெட்ஸை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ப்ரீசெட்ஸை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மையாகவே சூப்பரான ஒரு கொஸ்டின். இதில் ரெண்டு கொஸ்டின் இருக்குது, ஒன்று வந்து கிராப் டூல் சம்மந்தமாக, இன்னொன்று வந்து நியூ டாக்குமெண்ட் எப்படி சேவ் பண்ணுறது, அந்த ப்ரீசெட் எப்படி சேவ்படுது அப்படின்றது தான் வந்து. இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கிட்டு மெடிக்க பார்க்குறானே, இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணுறேன், ஓகேங்களா. நம்ம இந்த வீடியோவில் இந்த கிராப் டூல் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த கேள்வியை கேட்டதுக்காகவே இவருக்கு நம்ம ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும், பிரதீப் பூபால், ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம இந்த வீடியோவில் நம்ம கிராப் டூல் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரோலே சொன்னது தான், இந்த வீடியோவில் உங்களுக்கு கிராப் டூல் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது கிராப் டூலில் அந்த ப்ரீசெட்ஸை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நான் இந்த வீடியோ போடும்போது யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணுமே அப்படின்னு. பட் அதையும் தாண்டி அவர் கேட்டிருக்காரு, பரவாயில்ல. அதில் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரீசெட்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் தெரியும், ஆக்ஷன் தெரியும், கிரேடியன் தெரியும், பேட்டர்ன் தெரியும், ஸ்க்ராச்சஸ், ஷேப்ஸு, ஸ்டைல்ஸு, இது எல்லாருக்கும் தெரியும். பட் கடைசியாக இருக்கிற இந்த டூல் ப்ரீசெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு யாராவது கேள்வி கேட்பீங்க அப்படின்னு யோசித்தேன், யாரும் கேட்கல. பட் இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கும் மேலே ஒரு கேள்வி அடிஷ்னலாகவே கேட்டிருக்காரு, உண்மையாகவே சூப்பரான ஒரு கேள்வி. இந்த டூல் ப்ரீசெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த கிராப் டூல் ப்ரீசெட்ஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும், ஓகேங்களா. இப்போது நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட்டு சில பேருக்கு வந்து இந்த கிராப்போட ப்ரீசெட்னா என்னன்னு தெரியாது, கிராப் டூலோட ப்ரீசெட் என்னன்னு தெரியாது. அதை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ப்ரீசெட்ஸை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் கிராப் டூல் எனேபிள் பண்ணிக்கிறேன். கிராப் டூலில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்ல சில ஆப்ஷன்ஸ் வரும், ஓகேங்களா. இதில் இந்த பாக்ஸில் நீங்கள் உங்களோட வித்து என்னென்னு கொடுப்பீங்க, இதில் உங்களோட ஹைட் கொடுப்பீங்க, இதில் உங்களோட ரிசல்யூஷன் கொடுப்பீங்க, ஓகேங்களா. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராப் பண்ண ஆரம்பிச்சிங்க. இதுதான் வந்து கிராப் டூலோட செட்டிங்ஸ், ஓகேங்களா. இந்த செட்டிங்ஸில் இங்கே ட்ராப்டவுனில் போங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது டிஃபால்ட் ப்ரீசெட், நான் 1:1 ஸ்கொயர் ரேஷியோவில் நாங்கள் கிராப் பண்ணணும், இல்லை இது மாதிரி 8:10, 5:7 இது மாதிரிலாம் வந்து 16:9 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதுதான் வந்து கிராப்டூலோட டிஃபால்ட் ப்ரீசெட். இந்த டிஃபால்ட் ப்ரீசெட்டில் கிரியேட் பண்ண சில ப்ரீசெட் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் பாருங்கள், இந்த ப்ரீசெட்ஸ்லாம் நானே கிரியேட் பண்ணது, 12:18, 12:8, 18:12, 36 பாஸ்போர்ட்டுக்கு ஒரு ப்ரீசெட். இதெல்லாம் நான் வந்து எப்படி நான் சேவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்பம் ஷீட் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ப்ரீசெட் நான் ரெடி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வித்து ஹைட்டு ரிசல்யூஷன் அதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வித்து வந்து 36 inches கொடுக்குறேன், அடுத்தது 12 inches கொடுக்குறேன், அடுத்தது 300 ரிசல்யூஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது ட்ராப்டவுன் போங்க. ட்ராப்டவுனில் போயிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நியூ கிராப் ப்ரீசெட் இருக்குங்க, இதை கொடுங்க. கொடுத்தோன்னே இப்படி ஒரு வேல்யூ வரும். இதில் நீங்கள் வேணுன்ற நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆல்பம் ஷீட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த வேல்யூ, அதாவது இப்போ நான் இன்புட் பண்ணுற இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு கீழே ஆட் ஆகிடும், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்களுக்கு கீழே ஆட் ஆகிடும். இதுதான் வந்து கிராப் ப்ரீசெட்ஸ், ஓகேங்களா. கிராப் டூலோட ப்ரீசெட்ஸ் இது தான், ஓகேங்களா. இந்த கிராப் டூலோட ப்ரீசெட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான். நம்ம மற்ற டூல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிலே டிஃபால்ட் ஆப்ஷன் வந்துடும். இப்போ நான் ப்ரஷ் டூல் எடுக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், இந்த கேர் ஐக்கான் போனீங்கன்னா எனக்கு இங்கே இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ராச்சஸ் கிரேடியண்ட்டோ எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா அங்கே இங்கே உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன், எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் வந்துடும், ஓகேங்களா. ஆனால் இந்த கிராப் டூல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சருமே இல்லை. நான் கிராப் டூல் எனேபிள் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் உங்களுக்கு வந்து இன்பில்டு ப்ரீசெட்ஸ் இருக்குது, அப்புறம் யூசர் கிரியேட்டட் ப்ரீசெட்ஸ் இருக்குது, அடுத்தது அதை நியூ கிராப் ப்ரீசெட் நம்ம கிரியேட் பண்ணுறது இருக்குது, டெலிட் ப்ரீசெட் இதுதான் இருக்குது. நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம், இது மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது, ஓகேங்களா. அப்போது இந்த மாதிரியான நேரத்தில் தான் உங்களுக்கு டூல் ப்ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா. அதை நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துட்டு டூல் ப்ரீசெட்னா என்ன அப்படின்னா,
நீங்க உங்களோட போட்டோஷாப்ல விண்டோ மெனு போங்க. விண்டோ மெனுல பாத்தீங்கன்னா டூல் ப்ரீசெட் கடைசியா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த டூல் ப்ரீசெட். டூல் ப்ரீசெட்ல பாருங்க, கிராப் 4" x 6" அப்படின்னு சொல்லி நீங்க எந்த டூலை செலக்ட் பண்றீங்களோ அந்த டூலுக்கு உண்டான சில ப்ரீசெட் ஆப்ஷன் இங்க உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அது எல்லா டூலுக்கும் மாறும். இப்ப பாருங்க, வேற வேற டூல் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த டூல்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க மாறிடும். அதுக்காக டூல் ப்ரீசெட்டே இல்லை அப்படின்னு சொல்றது தான். இப்போ நீங்கள் க்ளோன் ஸ்டாம்பிள் எடுத்தீங்கன்னா அதுக்கு சில ப்ரீசெட்ஸ் வரும். இது மாதிரி நீங்கள் ப்ரீசெட் கொடுத்துருந்தீங்கன்னா வரும், ப்ரீசெட் இல்லைன்னா வராது. இப்போ பாருங்கள், இந்த ஃபில் கிரேட் இன் ஃபில்லில் பாருங்கள் ரெண்டு ப்ரீசெட் இருக்குது. ஓகேங்களா, இதை மாதிரி உங்களுக்கு ப்ரீசெட்ஸை நீங்களாகவே அந்த டூல் பேசிஸில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுதான் டூல் ப்ரீசெட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் வந்து கிராப்பில் எனேபிள் பண்ணிக்கிறேன். கிராப்பில் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ 36:12 ஆல்பம் ஷீட் நான் கொடுத்தேன் இல்லைங்களா, இந்த டூல் ப்ரீசெட் பேனலில் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், கிராப் டூல் 36" x 12" அதுக்கப்புறம் 300 PPI அப்படின்னு வருது இல்லைங்களா. இதை நான் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தா அப்படின்னா இந்த ப்ரீசெட் எனக்கு இந்த பேனலில் ஆட் ஆகிடும். இது மாதிரி ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் வேற டூல் நான் செலக்ட் பண்ண அப்படின்னா அந்த டூல் ப்ரீசெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அதில் வந்து எதுவும் பிளாங்காக இருக்குது, அதாவது இந்த கரண்ட் டூலுக்கு எதுவும் ப்ரீசெட்ஸ் இல்லை அப்படின்றத அர்த்தம். இப்போது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இதில், இப்போ பாருங்க இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரண்ட் டூல் ஒன்லி அப்படின்ற டிக் மார்க் இருக்குல்ல, இதை நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா எல்லா டூலோட அந்த டூல் ப்ரீசெட்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, அதாவது இங்கே இருக்கிற மார்க்கெட் டூல் ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலுக்கு சில ப்ரீசெட்ஸ் இருக்குது, அடுத்தது மேக்னெட்டிக் லேசர் டூலுக்கு சில ப்ரீசெட்ஸ் இருக்குது, கிராப் டூலுக்கு சில ப்ரீசெட்ஸ் இருக்குது. இது மாதிரி எந்தெந்த டூலுக்கெல்லாம் ப்ரீசெட்ஸ் இருக்கோ எல்லா ப்ரீசெட்ஸும் உங்களுக்கு வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஆனால் நான் செலக்ட் பண்ண டூலுக்கு என்ன டூல் ப்ரீசெட்ஸ் இருக்கோ அது மட்டும் எனக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா அந்த டூலை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாட்டமில் போயிட்டு கரண்ட் டூல் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கிராப் டூல்னா கிராப் டூலுக்கான ப்ரீசெட்ஸ் மட்டும் இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா, இதுதான் வந்து டூல் ப்ரீசெட். இப்போ இந்த டூல் ப்ரீசெட்டை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேவ் டூல் ப்ரீசெட்னு இருக்கீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்பில் நீ இப்போ ஆல்ரெடி ஒரு ப்ரீசெட்ஸ் நான் சேவ் பண்ணேன், அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா, நியூ டூல் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு இதை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துட்டேன், சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வேணால் ஒரு டைம் நீங்கள் டெஸ்க்டாப்பில் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து நம்ம சேவ் பண்ண அந்த ப்ரீசெட்ஸ், நியூ டூல் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நியூ டூல் ப்ரீசெட்ஸை நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக நம்மளோட ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற எல்லா ப்ரீசெட்ஸையும் நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். அதாவது டூல் ப்ரீசெட்ஸில் இருக்கிற இந்த கிராப் டூலோட எல்லா ப்ரீசெட்ஸையும் இப்போ நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் இப்போ எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகேங்களா, இப்போ நான் எல்லா டூல் ப்ரீசெட்டையும் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். எதுக்கு அப்படின்னா கிராப் டூலுக்கு இருக்கிற டூல் ப்ரீசெட் மட்டும், மற்ற டூலுக்கான ப்ரீசெட்லாம் டெலிட் பண்ணல, அது எல்லாமே அப்படியே இருக்கு. பாருங்க, இப்போ டிக் மார்க் எடுத்தனா எல்லா ப்ரீசெட்ஸையும் காமிக்கும், இதில் கிராப் டூலுக்கான ப்ரீசெட்ஸ் மட்டும் இருக்காது, ஏன்னா அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் கிராப் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடு டூல் ப்ரீசெட் இருக்கு இல்லைங்களா, அதில் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் நம்ம சேவ் பண்ண அந்த நியூ டூல் ப்ரீசெட்ஸை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணவே பாருங்கள், இப்போ நம்ம சேவ் பண்ண எல்லா டூல் ப்ரீசெட்டும் இங்கே நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, அதாவது 12:36 நம்ம சேவ் பண்ணோம், அதுக்கு வந்துருச்சு 15:12, 12:18 இந்த மற்ற எல்லாமே இங்கே நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான இந்த கிராப் டூலுக்கு நம்ம சேவ் பண்ணுற இந்த ப்ரீசெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே அகைன் ஒரு டைம் நம்ம டூல் ப்ரீசெட்ஸில் சேவ் பண்ணி வைக்கணும். அப்படி சேவ் பண்ணி வச்சா தான் நம்ம அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அதே மாதிரி வேற ஒரு விஷயனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த டூல் ப்ரீசெட் சம்மந்தமான இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டூல் ப்ரீசெட்ஸ் அப்படின்ற பேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் டூலுக்கு மட்டுமானது கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா டூலுக்குமே நீங்கள் வந்து டூல் ப்ரீசெட் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, அது எல்லா டூலுக்குமே காமன் ஆனது. ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் இவர் கேட்ட அந்த அகைன் இன்னொரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை வந்து சேவ் பண்ணுவோம், அதாவது நியூ டாக்குமெண்ட் கண்ட்ரோல் என் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறது, எப்படி நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறது, வேறு யாருக்காவது எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.